ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மண்டகசாயம் யூடியூப் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல்லேருந்து வீடியோவே வரல, சேனல் கோமாவுக்கு போயிருச்சுன்னு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து கத்தாரில் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு கப்பில் மொத்தம் 32 கண்ட்ரிஸ், அதாவது 32 நாடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 32 நாட்டில் நம்ம இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியா மட்டும் ஏன் விளையாடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டோட ஜனத்தொகை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 150 கோடிக்கு மேலே வந்து நம்ம நாட்டோட ஜனத்தொகை இருக்குது. ஆனால் இந்த வேர்ல்டு கப்லேயே கோஸ்டரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரி வந்து விளாடுது. அந்த நாட்டோட மொத்த ஜனத்தொகையை 50 லட்சம் தான். ஆனால் அந்த கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னா அவங்க வந்து பெஸ்ட்டான பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து விளாட வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத் கொரியாவோட மொத்த பரப்பளவே வெறும் 100,000 சதுர கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஆனால் அந்த கண்ட்ரி விளாடுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவே 135,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஒரு ஸ்டேட்லேருந்தே நம்மளால் வந்து பெஸ்ட்டான பிளேயர்ஸுகளை வந்து அதிகப்படியாக நம்மளால் கொண்டு போக முடியல. அதே மாதிரி நம்ம நாட்டோட ஜனத்தொகையில் கம்மியாக இருக்கக்கூடிய ஏஷியன் கண்ட்ரிஸான சவுதி அரேபியா, கத்தார் வந்து போட்டி நடத்துகிற நாடுன்ற அடிப்படையில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள்லாம் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நேமை வந்து வாங்குறாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியால் வாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம நாட்டிலையும் சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாருமே இருக்காங்க. பட் அவங்கள நாம் வந்து அடையாளம் கண்டு அவங்கள வந்து வெளியே கொண்டு வரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. அதுக்கான காரணங்கள் வந்து நம்ம வந்து நிறையா சொல்லலாம். அதாவது இப்போ குழந்தை பருவத்திலேருந்து அவங்கள வந்து ட்ரைனிங் பண்ணி அந்த மாதிரியான இதில் வந்து கொண்டு போனோம்னா கண்டிப்பான முறையில் 150 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய இந்திய நாடு வந்து கண்டிப்பான முறையில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நம்ம அதை வந்து அந்த இடத்துல கோட்டை விட்டுறோம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபுட்பால் டோர்னமெண்ட்ஸை நடத்தி யங் டேலண்ட்ஸை வந்து நம்ம வந்து அவுட்கம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த வேர்ல்டு கப்பில் இல்லைனாலும் இது இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய வேர்ல்டு கப்பில் நம்ம நாடால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமே, இப்போ கபடிலாம் இருக்குது அப்படின்னா அதில் யாருமே இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக காட்டுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கிராமப்புறங்களில் விளையாட விளையாட்டுனே சொல்லியே கபடியை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளேயே நம்ம எல்லோரும் ஒதுக்கி வச்சிட்டோம். அந்த மாதிரி ஃபுட்பாலுக்கு வந்து இதை வந்து யாரும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் அப்படின்றது வந்து யார் வந்து அதிகமாக விளாட முடியும் அப்படின்னா ஸ்டெமினா யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து விளாட முடியும். ஸோ நம்ம நாட்டில் வந்து நிறையா திறமைகள் வந்து இருக்குது. அவங்கள வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சி டியூன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம நாடும் கண்டிப்பாக ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஸ்ஸியே தெரியுது, ரொனால்டோவை தெரியுது, இட்டாலி பிளேயர் பெலோட்டிலியே தெரியுது. ஆனால் நம்ம நாட்டிலேயே அதிக கோல் அடித்த சுனில் சேத்ரி அப்படி யாருன்னு கேட்டால் நிறையா பேத்துக்கு தெரில. அந்த மாதிரியான நிலைமைகளை வந்து நம்ம வந்து மாற்றணும். இப்போ ஒரு இந்தியர் வந்து நல்லா சாதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுனில் சேத்ரி மாதிரி பிளேயர்ஸ் அப்படிலாம் இந்தியாவில் பிறக்கிறத விட்டுட்டு வெளிநாடுகள் எங்கேயாவது அவங்க வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்களோட வேல்யூவே வேறு. பட் அவங்க இந்தியாவில் பிறந்தனால அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதாவது உலக லெவலில் அதிக கோல் அடித்த பட்டியலில் சுனில் சேத்ரி தான் 3rd பிளேஸில் இருக்கார். ஆனால் இது வந்து நிறையா பேத்துக்கே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம வந்து இளம் வயதிலே நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் படித்த ஸ்கூல்லேயே ஃபுட்பால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுட்பால் விளாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஃபுட்பால் பிளேயராக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. காலத்தின் ஓட்டத்தால் அவங்க எல்லோரும் குடும்ப சூழ்நிலை காரணத்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து மாற்றி இப்போ ஃபுட்பால் பிளேயர்ஸ்னால் அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஞ்சின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை வச்சு அவங்க வந்து வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது ஃபுட்பால் மாதிரியான கேமை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து அதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஃபுட்பாலை பொறுத்த வரைக்குமே சந்தோஷ் ட்ராஃபி மாதிரியான கேம்லாம் நடக்குது. இருந்தாலும் அதுக்கான சரியான பிளேயர்ஸை வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து பிக் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். யாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க யுனைடெட் கிங்டம்னு. ஆனால் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் இந்த 2022லேயே யுனைடெட் கிங்டமே இங்கிலாந்து வேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஆனால் இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்தியாவே சொல்லப்போனால் எல்லாருமே சப்காண்டினன்ட் தான் சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவில் திறமையான வீரர்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதான். அதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து சரியான நேரத்தில் வந்து டியூன் பண்ணோம் அப்படின்னா உலக லெவலில் இந்தியா வந்து ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரு பெரிய நாடாக வந்து ஒரு ஜாம்பவானாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் எல்லா கேமையுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக்கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கால தலைமுறையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செல்ஃபோனில் கேம் விளாட்றதை அவாய்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபீல்டு கேம் விளாட்றதுக்கு அவங்கள வந்து இந்த ஒரு 4-5 வயசுலேருந்தே அவங்கள வந்து டியூன் பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபுட்பால் இல்லாமல் எந்த கேம்லேயாச்சும் நம்ம நாடு வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு பேரை வாங்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.